சரி. அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் செலக்ட் பண்ணியிருக்காத வந்து ஞானம் என்றால் என்ன அப்படின்னு. ஐயா முதல்ல அவங்கள பேச சொல்லிடலாமா ஐயா? அவங்களதான் நானே கூட ஒரு வாரத்தை சொல்லிடுறேன் அவங்ககிட்ட, சரிங்க. அவங்க பேசட்டும். ஓகே சார், அதுக்கப்புறம் நம்ம நாம் பேசுறதுக்கு முன்னால அந்த ஸ்லைடா இப்போ போட்டுருங்க, ஓகே. கடைசியா போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில்ங்கிற மாதிரி வச்சு. ஆச்சா. ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம கான்செப்ட்லயே ஞானம்னா என்னங்கிறது தான் ஒரு பிரதானமான ஒரு அம்சம். இதில் வந்து நிறைய பேரும் நம்ம வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு ஞானம்ங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆயிட்டது, அதில் உள்ள சிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனால அவங்க அவங்களுக்கே தெரியும் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது, அந்த சிறப்போடைய அவங்க வாழ்க்கையை கண்ணி கொண்டது நல்லது. நம்ம இப்போ நம்ம வந்து ஞானம்ங்கிறது ஒரு மையமான ஒரு அம்சமாக இருக்கிறதுனால ஞானம்னா என்னங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் அவங்க இதுவரைக்கும் என்னெல்லாமோ தெரிஞ்சிருக்காங்க, ஒரு கான்செப்டுகளை என்னெல்லாமோ இருக்குது, இதில் நம்ம அவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஞானம்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வரையில் அவங்க சுருக்கமாகவே சொன்னால் நல்லது. அதுக்கப்புறம் நம்மளும் ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேள்வி பதிலாக டிஸ்கஷன் வச்சுக்கலாம். என்னமோ நம்ம ஒவ்வொருத்தரா சொல்றதுக்கு ஆரம்பம். இப்ப குரூப்ல வந்திருக்கிற எல்லாருமே ஞானிகள் தான் என்ன? இப்ப ஐயா ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க ஞானம்னால் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இது எல்லா ஞானிகளுக்கும் ஒரு சான்ஸ். ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ராமதாஸ் ஃப்ரம் செய்யார் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வாங்க ராமதாஸ் பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஞானம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய புரிதல் பிரகாரம் அகத்துல வந்து மனசுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் ஐயா. இதுதான் என்னுடைய பதில் ஐயா. சரி, மனசு வச்சுதானே நீங்க எல்லா வேலையும் பண்றீங்க. அப்புறம் மனசுக்கு வேலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அகத்துல வேலை இல்லை சார். அது வந்து புறத்துக்கு ஒன்னா எடுத்துக்கலாம். அகத்துல வேலை இல்லை என்பது புரிஞ்சுக்கிறோம். அகத்துக்கு வேலை இருக்குது, புறத்துக்கு வந்து வேலைய மனசை வச்சு எடுத்து சிறப்பா செய்யறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்ன்றத புரிஞ்சுக்கிறது. அகத்துல என்ன வேலை கிடையாது, என்ன வேலை உண்டு? அகத்துல பாத்தீங்கன்னா வேலை கிடையாது என்பது என்ன, ஒரு செயல் நடக்குது, அதை பத்தி நம்மளுக்கு ஒரு துயரம் வருதுன்னா அத துயரப்படுற வேலை வந்து அகத்திற்கு கிடையாது. அந்த செயலுக்கு உண்டானதை வந்து நம்ம எடுத்து அதை எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தி அதை சிறப்பா செய்யறதுக்கு ஒன்னா எடுத்துக்கலாம். எண்ணம் வந்த எண்ணத்தை வந்து அப்படியே விட்டுடும். வேணும்னா எடுத்துக்கலாம், திங்கிங்கா மாத்தி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த தாட்ட தாட்டாவே வரது நல்லது. இதுதான் ஐயா புரிஞ்சுக்கிறேன். ஐயா சரி, நன்றி ஐயா. நன்றி ராமதாஸ், உங்களை மீட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஐயாவுக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சிவராஜ் ஃப்ரம் திருச்சி. ஐயா உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதுக்கு. சார் இப்போ உங்க புக்ஸ் எல்லாம் படிச்சது பிறகு இந்த புரிதல் நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது, எண்ணங்கள் வந்து தானாக வந்து தானாகவே மறைந்துடுது, அதுமாரி உணர்ச்சிகளும் வந்து நம்மளுடைய இயல்புக்கு ஏற்றபடி புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன இது உணர்ச்சிகள் வரும், அதை வேணும்னா கையாண்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுலாம் தானாக அது மறைஞ்சிரும். அதே மாதிரி மன இயக்கத்தை நாம வந்து கண்ட்ரோல் செய்ய முடியாதுங்கிறது நல்லா புரிஞ்சுட்டோம் சார். அதே மாதிரி அகத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை, அதை சுதந்திரமா விட்டுணும் அப்படிங்கறத வந்து உங்களுடைய புக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மூணு புக்ஸ் இது வரைக்கும் 10-15 டேஸ்ல படிச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டேன் சார். அதனால என்னுடைய
அகத்துல எந்த வேலையும் எனக்கு வேலை இல்லை, எல்லாமே புறச்செயல்கள் தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், கவனம் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. சார் வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றி சிவராஜ், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மீனாட்சி, உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், பேசுங்க. நீங்க சார் ஐயா வணக்கம். நான் இப்ப புரிஞ்சின்றது உங்களுடைய புக்ஸ் இந்த கைடன்ஸ் கேட்டது வரைக்கும் வெளியில நடக்கக்கூடிய என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுல நம்மளோட ரோல் என்னன்றத புரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்படுத்துற அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த ஞானம்ங்கிறது. சோ அங்க நான் என்ன ரோல் பிளே பண்ணமோ அது வரைக்கும் பிளே பண்ணா போறோம். அதுக்கேத்த அளவுக்கு நான் உள்ள இருக்கக்கூடிய மனசுல இருந்து வரக்கூடிய கைடன்ஸை யூஸ் பண்ணி புறத்துல நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதையும் தாண்டி அந்த செயல் பர்ஃபெக்டா நடக்கிறதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கணும்ங்கிறதுல கவனம் செலுத்துறது தான் ஞானம் அப்படிங்கறது எனக்கு இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். வேலு அரும்பாக்கம் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். வேலு நீங்க பேசலாம். வேலு நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் வேலு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் எனக்கு அவ்வளோ எழுத படிக்க தெரியாது, பெரும்பாலும் உங்களோட வீடியோவை பார்த்து தான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன். இப்போ எனக்கு நிறைய சிந்தனைகள் வருது. இந்த சிந்தனை வந்து எனக்கு உங்க வீடியோல இருந்தா நான் கத்துக்கிறேன். புத்தி, ஆழ்மனம், எனக்கு அதிகமா நான் பாக்குறது கேக்குறது, நான் ஏற்கனவே பார்த்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து டிவி இதெல்லாம் பார்த்ததுனால நிறைய தப்பு தப்பான சிந்தனைகள் அதிகமா வந்துட்டு உங்களோட ஸ்பீச்ல இருந்தா நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நெகட்டிவ், அதாவது சன் நியூஸ் பாக்குறதே நெகட்டிவ் தான், அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள நிறைய வர்றத நான் உணர்றேன். அதை முதல்ல நிறுத்திட்டேன். நிறுத்திட்ட பிறகு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக நான் உங்க வீடியோவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிச்சாது ஆன்மீக சார்ந்து போகும்போது என்னோட மைண்ட் தாட்லாம் மாறுறத நான் உணர்றேன். இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு மைண்டு. செயல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆழமாக யோசிக்கிறது இல்லை. இப்போலாம் ரொம்ப சாதாரணமாக இப்போ நடக்க போகிற சம்பவத்துக்கு என்ன பண்ணணும், எனக்கு கஸ்டமர் போன் பண்றாங்க வேலைக்கு வரியா இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்து யோசிச்சு சொல்றேன்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றேன். அந்த சூழ்நிலைனா இப்ப நான் வேலைக்கு வர்றதுக்கு ஆள் இருக்காங்களா பாக்குறேன், ஆள் இல்லைன்னா இல்லைன்றேன், இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதுல எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாம இருக்கு இப்போதைக்கு மனநிலைக்கு. இதுல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் உங்களுக்குல இருந்த ஒரு சில புஸ்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அறிவின் முழு நிலை தான் ஞானம்னு சொல்லி நான் படிச்சு கேள்விப்பட்டேன். தெரியல, அது தெரிஞ்சுக்கிறேன், அது முழுசா தெரிஞ்சுக்கிறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி நான், அதாவது எனக்கு படிக்க தெரியாது சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னமும் சில விஷயம் எனக்கு புரியல, நான் திரும்ப திரும்ப பாத்துன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், திரும்ப திரும்ப போட்டு போட்டு பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். கொஞ்சம் புரிய வச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவு எழுத படிக்கிறேன். ஆனா உங்க புத்தகத்தை பெருமைக்குனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வாட்டி கூட அதை பரட்டல. வீடியோவைதான் இப்ப தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஞானம்ன்றதுக்கு ஒரு எளிமையான எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றிங்க. ஓகே, நன்றி வேலு. நீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க ஜூம் மீட்டிங்ல இவ்வளவு நைஸா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய தெளிவினை வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய நீங்க ஏதாவது நம்ம பிரவாகம் வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பரா இருக்கீங்களா வேலு? எந்த குரூப்ல இருக்கீங்க? அந்த குரூப் பேரு வந்து சரி, அந்த அந்த குரூப்ல உங்க நம்பரை போட்டு விடுங்க. ஐயாவுடைய வீடியோ, ஐயாவுடைய ஆடியோஸ் பேசி இருக்கிறது பண்டிலா இருக்கும்,
அதை கேட்டானா உங்களுக்கு ஐயா பேசினது வந்து ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஐடியாவா கிடைக்கும், அதை அனுப்புறோம். ஓகே நல்லா இருக்கும். அது அந்த முறைப்படி அது கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த குரூப்ல உங்க வேலு அரும்பாக்கம் உங்க போன் நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். இப்போ நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி நீங்க வந்ததுக்கு. சுந்தரமூர்த்தி அன்மீட் பண்ணிருக்கேன். சுந்தரமூர்த்தி நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசிக்கலாம். வரல. நெக்ஸ்ட் இஸ் மொஹம்மத் ரஸ் ரஸ். ஓகே ஓகே ஓகே. மொஹம்மத் ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, சுந்தரமூர்த்தி பேசி முடிக்கட்டும். சுந்தரமூர்த்தி நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாவுடைய கருத்தை படிச்சதுல வந்து தாட் அண்ட் திங்கிங்க நல்லா புரிஞ்சுக்கினாங்க ஐயா. இவரை வந்து நம்ம மனதுல வந்து எண்ணங்கள் வந்து தோன்றினே தான் இருக்கும். அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தானா வந்தது ஆறுல ஓடுற நீர் போல தானாவே போயிடுன்றத புரிஞ்சுக்கணுங்க. அதாவது அகத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. ஆனா நம்ம புறத்துல நம்ம சீரமைக்கும் போது சக்சஸ் பண்ணும் போது என்ன வழிமுறைன்ட்டு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கு நம்ம அகம் பயன்படுமா இல்லை வேற எந்த மெத்தடை கொண்டு நம்முடைய புறத்துல செயல் செய்யும் போது ஒரு நெகட்டிவ் தாட்டி நான் ஏதோ ஒரு செயல்பாடை நான் குறைக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு என்ன வழிமுறைன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே நன்றி சுந்தரமூர்த்தி, உங்களை நான் மீட் பண்றேன். முகமது ரஸ்வி நீங்க பேசலாம். இப்போ முகமது ரஸ்வி உங்களுக்கு ஏற்கனவே ஓபன்ல இருக்கு, பேசலாம். நீங்க அட்மிட் பண்ணிக்கிட்டீங்க, இன்னொரு தடவை அட்மிட் பண்ணுங்க பார்க்கலாம். பேசுங்க, நீங்க பேசுங்க முகமத். சரி, அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் போல இருக்கு. அப்படி இல்லாட்டி ராம், ராம் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் திருச்சி நினைக்கிறேன். ராம் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. ஐயா இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம நினைச்ச மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் வந்து அடையிறது, அந்த மாதிரிலாம் சொல்ற அதெல்லாம் வந்து சாத்தியமா ஐயா? உங்களோட கருத்து என்ன? இப்போ வேற தலைப்புல ஓடிக்கிட்டு இருக்கு. ஞானம் என்றால் என்னங்கிற தலைப்புல நீங்க பேசணும். மற்ற நீங்க சொல்ற கேள்வி பிற கேட்கலாம். இப்போ உங்களுக்கு இதுக்கு நீங்க ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? ஞானம் நேத்துதான் வந்து ஆனந்த் சட்ட வந்து கேட்டேன் ஞானத்தை பத்தி. ஞானத்தை பத்தி எந்த டவுட் இல்லையா? எனக்கு கிளியரா இருக்கு. சரி இல்ல கே ராம் அவர்களே, ஐயா கேக்குறது உங்க புரிதல்ல ராம் ஞானம் என்றால் என்ன கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை சொன்னா போதும். ஓகே ஓகே. என்னோட என்ன புரிதல் எப்படின்னா அகம் அகத்துல வந்து என்னதான் அது போக்கல விட்டுறணும்யா, அதை வந்து அப்படியே ஏத்துக்கணும். கோபம் வந்தாலும் ஏத்துக்கணும், என்ன வந்தாலும் ஏத்துக்கணும். அதே நேரத்துல புறத்துல வந்து நமக்கு வந்து தேவையான மட்டும்தான் ஒரு செயலை செய்யணும். அதாவது புறத்துல கண்ணுக்கு தெரியுது எல்லாமே புறம், கண்ணுக்கு தெரியாம சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாமே அகம். இதுதான் என்னுடைய புரிதல். அது மாதிரி அகத்துல வந்து நான் என்ற ஒரு நபர் வந்து கிடையாது. நான் என்ற நபரும் இந்த எண்ணங்களும் ஒண்ணுதான். நான்ன்றது தனியா கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே கன கனமா பூசா வந்துகிட்டே இருக்கு. நன்றி ராம் உங்க பதிலுக்கு. நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஞானம்ங்கிறது நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன், இப்ப புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம நம்ம கிட்ட ஆறு புலன்கள் இருக்கு, ஆறு சென்சஸ் இருக்கு. இந்த மனமும் நம்ம எப்படி நம்ம புலன்கள் வந்து எப்படி இந்த பிரசன்ட் மூமெண்ட்லயே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம், லிபரேட்டட் ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மனதும் எப்பயுமே வந்து பிராவகத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எண்ணம் பிளஸ் இந்த எமோஷன் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா நான் உணர்ந்துகிட்டேங்கய்யா. சோ அதுதாங்க ஞானம். அது அந்த உணர்ந்துகிறது தான், அந்த புரிஞ்சுக்கிறது தான். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய மனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம இன்டர்ஃபர் பண்ண வேண்டியது இல்லை, அதை வந்து ஃப்ரீயா விட்டுறணும்.
விட்டுட்டோ விட்டுட்டோ விடுறதுதான் வந்து இந்த புரிதல், இந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஞானம்ங்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஐயா. அதான் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஐயா. ஓகே, சோ உங்களை மியூட் பண்றேன். தேங்க் யூ. முருகப்பெருமாள் ஐயாங்கிட்டதான் பேசணும்னு வருவாங்க. சென்னை முருகப்பெருமாள் பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சீக்கிரம். முருகப்பெருமாள் பேசுறது கேக்குதா சார்? பேசுங்க பேசுங்க, கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க சார். இன்னைக்கு டாபிக் வந்து ஞானம் என்றால் என்ன அப்படிதானே சார்? நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க ஞானம் என்றால் என்ன, அது பதில் சொல்லணும். சொல்றேன் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஞானம் என்றால் அறிவை வச்சு மனசுல எந்த இதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் சார் ஞானம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. அப்புறம் வந்து எந்த அனுபவத்தையும் நம்ம வந்து மனசுல வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. அது விட்டாச்சுன்னா விடுதலை, முக்தி, மோட்சம். அது சார் என்னன்னா, இந்த மனசோட யார் வந்து முரண்படாம இருக்காங்களோ அவங்க தான் ஞானி. யார் மனசோட முரண்படுறாங்களோ அவங்க தான் அஞ்ஞானி. கரெக்டா ஐயா? சரி, ஓகே. முருகப்பெருமாள் கரெக்டா? கேக்கல. சரி, நீங்க வந்து சாட்ல போட்டு விடுங்க, உங்க உங்க வாய்ஸ் கேட்கல, உங்களை மியூட் பண்ணிடுறேன். திருப்பான் உஷா அவங்கள வந்து அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா நமஸ்காரம். ஐயா நமஸ்காரம். ஐயா, இந்த அகம் புறம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஐயாவோட இதெல்லாம் கேட்டதுல இருந்து அது தியரிட்டிக்கலா ஒரு தினசா புரிஞ்சுக்கிறேன், ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது வேற தினசா எனக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், டிட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லாத்துலயுமே. தென் வந்து அதே இப்போ அந்த வேவ் லெங்க்ல பேசுறவங்களோட கொஞ்சம் நல்லா ஜெல்லா இருக்கு பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ. பட் வந்து அந்த மாதிரி வேவ் லெங்க்ல இல்லாதவங்களோட பழகிறது கூட இப்போ வந்து கொஞ்சம் முடியாதமே இருக்கு. ரொம்ப அது போக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே அது கஷ்டமா ஃபீல் பண்றேன். ஐ மீன், அது அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பேசுறதுக்கே கூட இப்போ எனக்கு யோசனையா இருக்கு. ஸோ அது அட்ராக்ட் ஆகலை எனக்கு. ஸோ இந்த வேவ் லெங்க்ல யாராவது பேசினா இந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சுட்டு ஏதாவது பேசினா இருக்கு. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து ரொம்ப டிட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சாமி கும்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு ஃபார்ம் எடுத்திருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். பட் நல்லா எனர்ஜியா ஃபீல் பண்றேன். ஐயா கைட் பண்ண ஃபர்தரா. ஓகே, நன்றி உஷா அவர்களே. நான் உங்களை மீட் பண்றேன். பாஸ்கர். பாஸ்கர் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஞானம்னா மனம், உங்களுடைய உணர்வு பகுதி இயந்திரகதியான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல அறிவு பகுதியை நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். அந்த புரிஞ்சுக்கிறதுல ஞானம் சொல்றாங்க. இந்த எண்ணங்கள் நமக்கு வந்து போயினே இருக்குது. அந்த அந்த உணர்வுகள் வந்து போயினே இருக்கு. அந்த உணர்வுகள் முடிஞ்ச பிறகுதான் நம்ம உணர்வுக்கே நமக்கு தெரியுது. அதை எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அப்படி வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணி புற தேவைக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த பக்கத்து வீட்டில் அடிக்கிற காலிங் பெல்லுக்கு நம்ம பொறுப்பேற்காத தன்மை மாதிரி நம்ம விடணும்னு இல்லாமல் அது பொறுப்பேற்காமல் அப்படியே விட்டுற வேண்டியதாங்க ஐயா. அதுதாங்க ஐயா புரியுது. அது அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நன்றி. நன்றி பாஸ்கர். உங்களை நான் மீட் பண்ணுறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? டைம் ஷார்ட்டாக இருக்கு. பிகாஸ் ஐயா வேற டாபிக்லாம் டச் பண்ண வேண்டியிருக்கேன். சுந்தரம் உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, மனதை பற்றிய ஒரு புரிதல் ஞானமாகும். சரி, ஓகே, நன்றி. பதில் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. ஓகே, முகமத் நீங்க எகைன் உங்களுக்கு அன்மீட் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க, நீங்கள் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்கீங்க. ஐ திங்க் திஸ் டைம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பேசுங்க. கேட்குதா ஐயா? கேட்குதா? ஓ பரவாயில்ல, இப்போ பேசுங்க பேசுங்க.
அறிவை வந்து அகத்தை நோக்கி பயன்படுத்தம்னா அது அஞ்ஞானம். அறிவை அகத்தை நோக்கி பயன்படுத்தாம சும்மா இருந்தோம்னா அது வந்து ஞானம். அப்புறம் வந்து எல்லா உணர்வுகளையும் எண்ணங்களையும் சமமா எடுத்துக்க பழகணும். உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த உணர்ச்சிகள், தாழ்ந்த எண்ணங்கள், தாழ்ந்த உணர்ச்சிகள் எதையும் பிரித்து பிரிச்சு பார்க்காம சமமா எடுத்துக்கிட்டா அது ஞானம்யா. ஓகே, நன்றி முகமது, உங்களை பிக் பண்ணிருக்கேன். ஆட்சி அங்க யாரும் இல்ல, சாட்ல யாரோ வந்திருக்காங்க. அத ப்ரொஜெக்ட் பண்ணட்டாயா? ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. கேள்வி இருந்தா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த இவர் அந்த நீங்க அனுப்பியிருந்தீங்கல்ல மெசேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. அங்க இருந்து ஆரம்பிச்சிருட்டா இல்லாட்டி நீங்க கொடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கட்டா? ஐயா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இல்ல நான் கொடுக்கறது கூட இப்ப வேண்டியதில்ல. அது நம்ம இப்ப கேக்குதா ஐயா? இப்ப கேக்குதுயா? ஹலோ, இப்ப கேக்குது எனக்கு, நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குது இல்லையா? என்னுடைய கேள்வி வேண்டாம், என்னுடைய அவருடைய கேள்வி. ஐயா வணக்கம், மாண்டவர் பிறப்பதில்லை, சித்தர் வாக்கு, பல பிறவிகள் உண்டு, இந்து மத நம்பிக்கை, சிலர் முற்பிறவி அனுபவங்களை தெரிவிக்கின்றனர், இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? வேற வந்து சாட்ல ஒருத்தர் வந்திருக்காரு, என்னன்னு பாத்துறேன். ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு, ராஜ், ராஜ் ரேகா ராஜ்குமார், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ, ரேகா பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. நான் லாஸ்ட் ஒரு முறை பேசினேன், ஐயா கிட்டயும் பேசினேன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஞானம் அப்படிங்கறது, இன்னும் ஐயாவோட புக்ஸ் நான் முழுசா எல்லாம் படிக்கல, ரொம்ப பிகினிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஞானம்னா புரிஞ்சுக்கிறது. இப்போ எப்படி ஆடு மாடுங்கள்லாம் வழியில் எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னோட வாழ்க்கை அடிபட்டாலும் கஷ்டப்படாமல் அப்படியே இருக்காங்களோ, அந்த நிலையில் இருக்காங்களோ, அந்த நிலையை நம்மளும் ஓகே நடக்கிறதையும் மாற்ற முடியாது, இது இப்படி தான் அப்படிங்கிறத உணர்ந்து தான் ஞானம் நினைக்கிறேன். இதுதான் என்னோட புரிதல். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. ஓகே, நன்றி ரேகா. தென் நெக்ஸ்ட் ஐயா, சாட்ல ஒருத்தர் ஞானம்னா என்னங்கிறதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அதை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். விநாயகம்ங்கிற ஒரு கொடுத்துருக்காரு, ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஆகாமிய கர்மாவை அறவழியில் பிறருக்கு எவ்வித துன்பமும் தராமல் நற்செயலில் ஈடுபடுவது மட்டுமே நம் வேலை என புரிந்து கொள்வதே ஞானம். சரி, என்னமா மற்ற பாட்டிக்கிடுவோம், நம்ம சொல்ற வேண்டியதை சொல்லிட்டு என்னமோ ஏதாவது வந்தோம்னா கேள்வி பதில வச்சுக்கோ. சரி, ஒரே ஒருத்தர் இருக்காருயா பேசுறவங்க? கேள்வி பதில வச்சிருப்பாங்க. சரி, அது போட்டோம் அதாவது, இப்ப நம்ம ஞானம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம பல காலமா நம்ம அதை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப என்னை பொறுத்தளவுலாம்னு சொன்னா, ஞானம் அடைகிறதுங்கிறதுதான் இருக்கிறதுலே உச்சமான நிலை, உயர்ந்த நிலைன்னு சொல்லி நம்ம என்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப அதை நம்ம அடையணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஞானத்துக்கு என்ன பண்றதுன்னா தியானங்கள் பண்ணணும், ஏதாவது சில பயிற்சி முயற்சிகள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி
சொல்லி கொடுக்கப்பட்டதுனால நாம அதை இது பண்ணிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஞானத்தை பற்றியே ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. ஞானம் உயர்ந்தது, ஞானம் அடைஞ்சா தான் நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரின்னு சொல்லி ஆசை காட்டுற அமைப்பு தான் இருந்ததோடைய ஞானம்னா என்னன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்க அவங்க எதையோ ஒன்று சொல்றாங்க, அப்படி சொல்றத வச்சு ஞானம்னா இப்படி இருக்கும் சொல்லி நாமளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி முடிவுக்கு வந்து அந்த முடிவு வந்து நிறைவேறுதா, நாம எப்படி எது ஞானம்னுட்டு சொல்லி சொல்றாங்களோ அதை நாம அடைய முடியுதாங்கிறதுக்காக பார்க்கும்போது, ஞானம்னு சொல்லி சொன்னா பொதுவாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, அதாவது மனசு வந்து ஒரு ரம்யமான நிலையில இருக்கும், ஒரு திருப்தியான நிலையில இருக்கும், நாம இதுக்கு மேல நமக்கு எதுவுமே ஒன்று அடைய வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலையை அவங்க எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. சிலவங்க வந்து இறைவனோட இணைச்சு இறைவனை தரிசனம் பண்றது தான் ஞானம்ங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. ஒரு மனம் வந்து நல்ல ரம்யமான சில தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது மனசு வந்து ரம்யமாயிருது. அப்போ ரம்யமாகும் பொழுது நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஓகேன்னு சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு போயிடும். ஆனா அந்த நிலை என்ன எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னா, சில காலங்கள் நீடிக்குது, பிற அந்த காலங்கள்ல இருந்து அது விடுபட்டு போயிருது. அப்போ பழையபடி என்ன சொன்னா, அப்ப நம்ம அடைஞ்ச ஞானத்தை இழந்துட்டோமா, நல்ல நிலையை தானே அடைஞ்சோம், ஏன் இதை இழந்துட்டோம், பழையபடி அதை எப்படி நம்ம தக்க வைக்கிறது, பழையபடி இப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரி முயற்சி வந்து காலங்காலமாக நீடிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு ஒரு கட்டத்தில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னங்கிறதே புரிஞ்சது. புரிஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையேங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமாக தானே இருந்திருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், பெர்மனண்ட்டாக வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்ததுனால தான் நம்ம ஞானத்தையே உண்மையிலேயே என்னன்னு தெரியாமல் தவற விட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு. அப்போ உண்மையிலேயே பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு ஒரு கண்ணாடி இருக்குது, ஒரு மிரர், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது. நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் ஏதோ ஒரு இமேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும் சொல்லி ஒரு முடிவு பண்ணோம்னு சொல்லி சொன்னா, அது நம்ம முகத்தை தான் பார்க்க போறது. நமக்கு நினைச்சு ஒரு கண்ணாடி வாங்கணும்னு சொன்னா அந்த கண்ணாடி நம்ம முகத்தை மட்டும்தான் காட்டணும் சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொல்லி சொன்னா அது சாத்தியமே இல்லை. நம்மளை நோக்கி திருப்பணும்னு சொன்னா நம்மளை காட்டும், நம்மளை நோக்கி திருப்பாம வேற டைரக்ஷனை மாத்திட்டோம்னு சொன்னா வேற இமேஜை தான் காட்டும். அப்போ அதுதான் அதனுடைய இயற்கை. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய கான்செப்ட்ல நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல் ஆரம்ப காலங்களில் இருந்த கான்செப்டில் என்னன்னு சொன்னால், ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நல்ல மனநிலை இருக்கணும், ஒரு நல்ல மன அனுபவங்கள் இருக்கணும், நம்மளை வந்து நிரந்தரமாக ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுனால அது தேட வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு நிலைக்கு போயிட்டோம். பிறகு இது புரிஞ்ச பிறகு தான் பண்ணான்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நம்ம மன கண்ணாடியை வந்து எப்படி சுதந்திரமாக விடுறோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் சுதந்திரமா ஓட்டுறோம். அது எதை வேணாலும் காட்டிட்டு போட்டோம், அது சுதந்திரமா காட்டுறது தான் கரெக்ட். வழிய நம்ம எதுலேயுமே லாக் ஆயிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிடும் பொழுது, இப்போ நம்ம ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் ஞானம் அடையணும்னு சொல்ற மாதிரி எந்த இமேஜோ ஒரு நல்ல இமேஜ் வந்தா, நல்ல அனுபவங்கள் வந்தா, நல்ல எமோஷன்ஸ் வந்தா தான் நம்ம ஞானம்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா அது லைஃப் லாங்கா அப்படியே தான் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அது என்ன இமேஜ் வந்தாலும் ஓகே நீட்டு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம எந்த இமேஜுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, எந்த எமோஷனுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, அது இயற்கையா இயங்கினா போதும், ஒரு கண்ணாடி மாதிரி இயங்கிட்டு இருந்தா போதும். ஏன்னா அது வந்து உண்மையிலேயே நம்ம மனசு வந்து எப்பவுமே கண்ணாடி மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. அது என்ன ஒரு சூழ்நிலையில அதை என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுதோ அந்த சூழ்நிலை ரிலேட்டடான இமேஜ் தான் அதுலேருந்து வரும், சூழ்நிலை ரிலேட்டடான எமோஷன் தான் அதுலேருந்து வரும். அப்போ இது வந்து நம்முடைய இயல்பு, ஒவ்வொருத்தருடைய இயல்பும் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இயல்புக்கு தகுந்த எமோஷன் வரும். அதுக்காக எல்லா எமோஷனுமே நல்ல எமோஷனாக வரும், நம்ம ரசிக்கக்கூடிய எமோஷனாக தான் வரணுங்கிற அவசியம். எந்த எமோஷனும் வந்தாலும் அது இயற்கை தான்,
அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லியிருக்கோம்னா, நம்ம எமோஷன் முக்கியம் இல்லைன்னுட்டு சொல்லும் பொழுது எது முக்கியம், எது டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொன்னால், நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோமோ அந்த கன்க்ளூஷன் தான் அது முக்கியமாக இருக்கு. என்ன கன்க்ளூஷன் வர்றோங்கன்னா, இந்த மனது இயற்கை எப்படி இயங்கினாலும் ஓகே தான், அதில் வந்து குற்றமே இல்லை. ஞானங்கிற ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நாம் அதுக்கு அது எப்படி இயங்கினாலும் ஓகேங்கிறது தான். அது வந்து நல்ல எமோஷன் வந்துடுது, மோசமான எமோஷன் வந்துடுது, நம்ம விரும்பாத எமோஷன் வந்துடுது, நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிற எமோஷன் நமக்கே வந்துடுதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்மளை வந்து ஒரு குற்றவாளி ஆக்கிற ஒரு தன்மை வந்துடும். அப்போ நம்ம வந்து எப்பவும் எப்போவுமே நம்ம குற்றவாளியாக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால், அது இயற்கையாக இயங்குறதுக்கு நம்ம எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல், எந்த கருத்துக்களும் வச்சும், எந்த ஃபிலாசபியும் வச்சும், நம்முடைய மன இயக்கத்துக்கு வந்து குறுக்க நிற்கலன்னு சொல்லி சொன்னால் மனசு வந்து சுதந்திரமாயிருது. அப்போ நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் வந்து நம்ம கண்ணாடியில் எப்போவுமே ஏதாவது ஒரு இமேஜ் விழுற மாதிரி, நம்முடைய மனசுலையும் ஏதாவது ஒரு எமோஷன் வந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ அதில் வந்து அந்த அனுபவத்தை வச்சு நாம் நம்மளை வை மெஷர் பண்ணாதபடி நம்ம ஒரு கன்க்ளூஷன் தான் நம்மளை மெஷர் பண்ணும். நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லி சொன்னால், அது எப்படி இயங்கினாலும் ஓகே தான், அதில் தப்பே கிடையாது. அந்த தப்பு ரைட்டெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், புற அம்சத்துக்கு தான், புற அம்சத்துக்கு சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நெருப்பில் வந்து ஒரு பாத்திரம் இருந்துக்குது, நம்ம பாத்திரத்தை தான் நம்ம தொட்டு பாத்திரத்தை தான் ஏதாவது வகையில் நம்ம தூக்குறதுக்கு முயற்சி பண்ண முடியே, நெருப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்கே கை வைக்கணும், எங்கே கை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த விதமான எமோஷன் வந்தாலும் அதை நம்ம கை வச்சு சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அது இயற்கை வந்துட்டு போகக்கூடிய ஒன்று தான். அப்போ நமக்கு வந்து செயல்களை பொறுத்த அளவில், நம்ம செயல்களை பொறுத்த அளவில் எந்த செயல் வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு சொல்ல விட முடியாது. அங்கே நமக்கு சரியான செயல் இருக்குது, தப்பான செயல் இருக்குது. அப்போ தப்பு ரைட் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே செயல் அளவில் இருக்குது. அப்போ செயல் அளவில் நம்ம வந்து எல்லாத்தையும் நெறிப்படுத்த தான் செய்யணும், நிர்ணயப்படுத்த தான் செய்யணும். ஆனால் அந்த எமோஷனை பொறுத்த அளவில் அது இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இயற்கையாக வந்துகிட்டு இருக்கிறதுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம வந்து உண்மையில் இது வந்து நம்ம அடைய வேண்டிய விஷயமே இல்லை, உண்மையிலே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இது அது இயற்கையே அப்படி தான் இருக்குது, இயற்கையிலேயே அது வந்து அப்படி தான் இருக்குது, சுதந்திரமாக தான் இருக்குது, வருது தோன்றுது மறையுது அப்படி தான் இருக்குது. நாம் அதை அந்த இயற்கையிலேருந்து ஒரு செயற்கையாக மாற்றணும்னா தான் நம்ம முயற்சி தேவையுடைய, இயற்கையாக செயல்படுறதுக்கு நமக்கு நம்ம தரப்பில் எந்த முயற்சியுமே இல்லை, ஏன்னா அது இயற்கையாகவே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், நம்மளை பொறுத்த அளவில், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நம்ம வேலையெல்லாம் புறத்துக்கு மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. இப்போ நிறைய பின்னைக்கு கூட ஒருத்தர், நம்முடைய என்னுடைய பழைய நண்பர், அவர் வந்து ஏதோ இன்றைக்கி ஞானங்கிற டாப்பிக்கை போட்டதை பார்த்தாரா என்னன்னு சொல்லி தெரில, அவர் பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை கூட நம்ம இதில் போட்டு காட்ட போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்தினுடைய உயர்வு என்னங்கிறது சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே ஞானம் உயர்ந்தது தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஞானம் உயர்ந்ததுன்னுட்டு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொன்னாலே, இந்த ஞானத்தை பற்றி ஞானம் உயர்ந்ததோ உயர்ந்ததுன்னு தான் எல்லாம் சொல்லியிருக்குது ஒழிய, எது ஞானம்ங்கிறது அதில் சுட்டி காட்டப்படலை. ஞானம் உயர்ந்ததுன்னு சுட்டி காட்டுருக்கு, எப்படி உயர்ந்தது, அதில் என்ன ஞானத்தினுடைய குவாலிட்டி என்ன, இன்க்ரீடியன்ட் என்ன, என்ன பண்ணுனா ஞானம், என்ன பண்ணுனா ஞானத்துக்கு விரோதமானதுங்கிறத அதில் எதுவுமே புரிஞ்சிட முடியல. இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொன்னால், காலங்காலமாக அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம தரப்பில் நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சவங்க அத்தனையுமே ஞானி ஆயிட்டாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இவங்கெல்லாம் வந்து ஞானம்ங்கிறது வார்த்தையை கண்டு பயப்படாமல் இருந்தால் போதும். ஏன்னா ஞானங்கிற வார்த்தையை கண்டு பயப்பட்டுட்டோங்கன்னா, ஏன்னா நாம் ஞானம் அடைஞ்ச பிறகும் நம்முடைய இயல்பு உடைய நாளில் மாறிடாது. நிச்சயமாக நம்ம ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இயல்பும் மாறத்தான் செய்யும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில செயல்பட்டாலும் கூட அடிப்படையில் நம்முடைய இயல்பு நிச்சயமாக மாறும்.
ஆனா இப்ப நமக்கு வந்து உடனே நமக்கு என்ன ஆயிருந்து சொல்லிச்சோம்னா ஞானிங்கிற ஒரு டைட்டில் கீழே நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைச்சிருப்பீங்க, ரமண மகரிஷன் நினைச்சிருப்பீங்க, இப்ப எத்தனையோ ஞானிகள் பிரபலமான ஞானிகள் எத்தனையோ இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் வந்துட்டுன்னு வச்சுடுங்க. நானும் அவரும் ஒன்னா, அவரு என்னெல்லாமே பண்ணியிருக்கிறாரு, அவரும் நானும் ஒன்னா நீட்டு சொல்லி நினைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா பழையபடி அந்த மெஷர்மெண்ட் துவங்கிறோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல மனநிலையை மெயின்டைன் பண்ணா ஞானம் அடைஞ்சிருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நம்ம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதை கூட நம்ம இழக்க வேண்டியது ஒன்று. ஏன்னா இது வந்து நம்முடைய இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தான். நீங்க ஞானின்னு நினைச்சா ஞானி, ஞானம் அடையிலையோன்னு டவுட் வந்துட்டுருந்தோம்னா ஞானிக்கு போயிடுறோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஞானத்துல எந்த குறையும் இல்லை, ஞானம் எல்லாருமே ஞானி தான். நமக்கு சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை, அது இயற்கையா இயங்குனதுதான் கரெக்டுங்கிற மாதிரி மனோ இயக்கத்தை இயற்கைக்கு விட்டுட்டோம்னு சொன்னா அந்த அப்படி கொடுக்கக்கூடிய அனுமதியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தகுதிக்கு பேர் தான் ஞானம். ஏன்னா அது வந்து நமக்கு அங்க எதையோ ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், ஒரு நல்ல ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் சொல்லி நமக்கு எதையாவது ஒரு கன்க்ளூஷன், நமக்கு ஏதாவது ஒரு முடிவுன்னு சொல்லி சொன்னா பழையவனே நம்ம தேடுதல் வந்துடும், நம்ம எதோ ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்துடும். அப்போ சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே இயற்கையா இருக்கிறது தான் கரெக்டா, ஒழிய செயற்கையா அல்லது வந்ததை பிடிச்சு வச்சு விடாம இருக்கணும்னு சொல்லி நினைக்காதி. மனதனுடைய இயற்கையான நிலையே ஒரு சரியான நிலை தான், அது எப்படி வந்தாலும் ஓகேதான்னு சொல்லி ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷனுக்கு வந்தா போதும். இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் நம்ம ஞானம்னு சொல்லி சொல்றோம். ஆனா இப்ப நம்ம வந்து நம்ம கருத்துக்கள் எல்லாம் தெரியாதவங்கிட்ட போய் ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் ஞானம்னு சொல்லி நீங்க யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அவங்க சிரிச்சு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சரி இவர்கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அவங்க ஞானம்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்றதுனாலதான் நிறையாவது ஞானமே அடையாம இருக்கும். மற்றபடி இப்ப நம்ம வந்து சரியான முறையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுனால நம்ம எல்லாருமே ஞானியம் ஆயிட்டோம். அதனால அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களுக்குள்ள உறுதியும் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல என்னங்கன்னா அதுக்கு அவங்களுடைய இயல்பு உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே உடனே எல்லாமே தலைகளெல்லாம் மாறிடுங்க எல்லாம் எதிர்பார்க்காது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஞானி ஆனவங்க வந்து கடும்பாடுபட்டு தான் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க ஏற்கனவே அற உயிரும் கால உயிருமா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மோசமான காரியங்கள் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு வீக்கா தான் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து நாம வந்து ஒரு விகரோட இருக்கிறோம், நம்ம வந்து யாரு வேணாலும் ஞானம் அடையலாம்ன்றது இளைஞர்கள் அத்தனை பேருமே ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இப்ப எந்த காரியங்களை செய்யும் பொழுதும் வீரியமா செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவங்க வந்து நல்லதையும் தைரியமா செய்வாங்க, கெட்டதையும் தைரியமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். அப்போ அது வந்து ஒரு காலப்போக்கில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகும். அதனால நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஸ்டைல் வந்து ரிஃபைன்ட் ஆகலை, நாம் வந்து ஒரு புனிதர் மாதிரி நடந்துகிடலைங்கிறதுனால நம்ம ஞானம் அடையாமல் இல்லை. ஏன்னா இங்கே ஞானங்கிறது ஒரு ஏதோ ஒரு குவாலிட்டி கிடையாது, ஒரு குவாலிட்டின்னு நினச்சி தான் வந்து ஞானத்தை நிறையா பேர் என் ஞானத்தை இழந்துக்கிட்டுருக்கிறாங்க. அதனால ஞானங்கிறது ஒரு குவாலிட்டியே கிடையாது, ஞானங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க லைஃபே மாற்றும், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்மளை வந்து கட்டி போட்டு நிறைய இதுகளெல்லாம் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நம்ம உயிரே இல்லாமல் இருந்தோம்னா ஒரே நாளில் கூட மாறிடும். இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு விகரோடு இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் உடனே மாறிடுவீங்க, ஃபிசிக்கல் சூழ்நிலைகளில் நீங்கள் செயல்படுறதுங்கிறதுலாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்களோ அந்த கன்க்ளூஷன் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அது கூட என்னங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணுங்கிற கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் அப்போ சைக்கலாஜிக்கலாக ஒரு அந்த ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் நம்ம வந்து வேற ஏதாவது பேசணும்னா கூட நம்ம கலந்துகிட மாதிரி பண்ணலாம். நீங்கள் இதில் அந்த ஸ்லைடை ஒன்று கொஞ்சம் போட்டு விடுங்க. அந்த ஸ்லைட்லேருந்து நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கட்டுக்கிட போகிறதில்ல. சரி இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு, அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்ப
பண்ணிட்டு நாம ஃபர்தரா நம்ம எடுத்து முதல்ல ஸ்லைட் போட்டுட்டே இல்ல ரெண்டு பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இல்ல ஸ்லைட போட்டு விட்டுருங்க ஸ்லைட போட்டு விட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டிருக்காங்க. ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும். அறிவுள்ள மன்னர் தம் குடிமக்களின் நிலைக்கலனாய் இருக்கின்றனர். அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சாலமனின் ஞானம் 6.2 ப்ரொஜெக்ட் பண்ணட்டும் மேல இப்போ 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 அப்படியா சரி பரவாயில்ல இன்னொருத்தர வாசிக்கிறேன். ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும். அறிவுள்ள மன்னர் தம் குடிமக்களின் நிலைக்கலனாய் இருக்கின்றார். சரி இது இது ஒண்ணு. நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, பல வகைப்பட்டது, உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது. கேடுராதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. நெக்ஸ்ட் ஞானம் நம்பர் 7223 நம்ம கொடுத்துருக்காங்க. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. நெக்ஸ்ட் பாரா. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அந்த லெட்டர் கிளாரிட்டி இல்ல சார், என்ன காரணம் தெரியல. அப்படியா, கொஞ்சம் சின்னதாவே கூட படிக்க முடியல, ரொம்ப கலங்கலமா இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு இதா கூட போட கூடாது. இது எப்படி இருக்கு? இது பெரிய லெட்டர். இது வரல, ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் பெரிய லெட்டர். இது தெரியுதா? இது இந்த சைஸ்ல வரணுமா? இது என்ன தெரியல. இப்போ வருது. இது இந்த இந்த சைஸ்ல தெரிஞ்சா நல்லா இருக்கு. ஓகே 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 ஓகே. இது இதெல்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் லெட்டரா உள்ளத போடுங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் 1 by 1 போடுங்க.
June. Screen sharing is failed. இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு பேரா வந்து பெருசு பண்ணிருக்கேன். ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வப்பொழுது அறிவுடையது, தூய்மையானது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுகூறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. நெக்ஸ்ட் இதுலயே கண்டினியூ பண்றாங்க. எதிர்க்க முடியாதது, ஞானம் வந்து எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. அது கீழே அங்கே கண்டினியூ பண்றது வந்து, ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. அப்புறம் கடவுளின் ஆற்றலில் இருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. இப்ப சிரிச்சா தானே இருக்கு, என்ன பெருசு பண்ணணுமா? பண்ணிடுறேன். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளனது செயல் திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஒன்றே என்றாலும், ஞானமானது ஒன்றே என்றாலும், எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினார்கள் எனவும் ஆக்கிறது. நெக்ஸ்ட் வந்து, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுது. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது. அழகானது விண்மீன் கூட்டத்தில் ஒளியை காட்டிலும் மேலானது. அந்த பேஜ் முடியுது. நெக்ஸ்ட் பேஜ் ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் இது லாஸ்ட் பேஜ். இதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் சைஸ். எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது புளியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும் போது பொன்னெல்லாம் சிறிதளவு, மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும்.
அவ்வளவுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். முதல் முதல் வாக்கியத்தை என்னோட போடுங்க. ஓகே இதை போட்டேன். ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும், அறிவுள்ள மன்னர்தம் குடிமக்களின் நிலைக்களனாய் இருக்கின்றார். இதுல அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் விட்டு முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னோட போடுங்க. அதுல அது இதுல எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையின்னு போட்டிருந்தா அதை மட்டும் தனியா போடும். இல்ல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஸ்லைடு வந்து இதாயா இந்த முதல்ல இது மட்டும் இல்ல ஞானிகளின் எண்ணிக்கை உலகின் மீட்பு அமையும் அதை மட்டும் போடும். அதான் போட்டிருக்கேன், அதான் போட்டேன். ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும். இது தெரியுது இல்லையா? இது தெரியுதா? அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்காக போட்ட மாதிரி இருக்கு. ஞானியுடைய எண்ணிக்கையை கூட்டுறோம், மற்றவங்க எல்லாம் இங்கே யாரோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் ஞானம் அடைவாங்க இருந்தது. இது எண்ணிக்கையை கூட்டுறது ஒரு நாட்டுக்கே நல்லா இருக்கும் நீட்டு சொல்லி இருக்கிறது வந்து இப்ப நம்ம அம்சம்தான். அது மாதிரிலாம் எல்லாருமே ஞானி ஆகணும், அவ்வளவுதான். ஞானி நிறைய பேர் ஞானி ஆயிட்டாங்க. ஞானி ஆயிட்டோங்கிறதுல ஒரு உறுதியோட இருங்க, அவ்வளவு உறுதியோட இருந்து அதுக்காக ஞானி ஆயிட்டோம்னு சொல்லி எல்லாருக்குமே கையை காட்டி அருள் பாலிச்சுட்டு அலைய வேண்டாம். வேலையை விடுங்க, என்னென்ன வேலையில அவங்க இருக்கிறீங்களோ அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஞானியா இருந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். அவ்வளவுதான், செஞ்சாதான் அந்த உலகமே சுபிச்சமா ஆயிடும். சரியா? என்ன நம்ம வேற ஏதாவது கேள்வி எழுதணுமா? ஓகே, நம்ம நார்மல் ஸ்ட்ரீமுக்கு வந்துடலாம். அப்போ வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்களுடைய தெளிவுக்கு ரொம்ப மகிழ் நன்றிங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க சொன்னதுல ஒரு தெளிவு கிடைச்சிருங்க ஐயா, பேசிட்டு இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா என்ன 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 ஒரு விஷயம் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த தெளிவுல வந்து அந்த ஏதாவது நம்ம தெளிவு, ஐயா கூட நான் ஐயாவை மீட் பண்ணும்போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ஆணைத்தரமா பதிவாயிருச்சு மனக்குள்ள பதிவுல இருக்கு. ஒரு திரும்ப நம்ம தெளிவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தெளிவு நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி ஐயா நீங்க ஒரு முறை என்கிட்ட சொன்னது ஆணித்தரமா பதிஞ்சிச்சிங்க ஐயா. சேலத்துக்கு வந்திருக்கும் போது நீங்க சொன்னீங்க என்கிட்ட, அப்ப கூட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனா நீங்க சொன்ன அந்த இது மட்டும் என் மனசுக்குள்ள அது பதிவா இருக்கு இருந்துகிட்டு இருக்குங்க ஐயா. சோ அந்த உண்மையான விஷயமா இருக்குங்க ஐயா. ஏன்னா புரிதல் ஒரு தடவை ஏற்பட்டுச்சுன்னா அந்த புரிதலே நம்மளை வழி நடத்துற மாதிரி நான் உணர்றேங்க ஐயா. அதுதாங்க ஐயா ஒரு இது. ஆமாங்க ஐயா. அடுத்தது பாயிண்ட்ங்கய்யா, இப்போ ஐயா வந்து சொன்னாருங்களா, இந்த எண்ணம் எனக்கு கூட நிறைய வந்துகிட்டு இருந்ததுங்க அடிக்கடி. என்னன்னா அடிக்கடி வெளிப்படையோட வார்த்தையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், அது நிறைய பேர்த்துக்கிட்ட பேசும்போது இந்த உலகத்துல இப்ப என்னன்னா நீங்க நடந்துட்டு கூட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல தெளிவு அடைஞ்சவங்க ஒரு அரசியல் பதவிக்கோ ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவருக்கோ வரும்போது அங்க ஒரு ஹியூமிலிட்டி ஒரு தன்மை அவருக்குள்ள இருக்கும் இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனும் மொத்த சமுதாயத்துக்கே பலனளிக்கக்கூடியதா இருக்குங்க ஐயா. ஸோ அதனால என்னோட விஷயம் நான் அடிக்கடி ப்ரே பண்ணுவேன் என்னன்னா, இந்த மாதிரி தெளிவு அடைஞ்சவங்க ஞானம் அடைஞ்சவங்க இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வரணும், வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எப்பயுமே நான் அடிக்கடி எனக்கு ஏற்படுங்க அந்த இது, அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஐயா கிட்ட. நம்ம எல்லா இதுக்குமே எல்லா பதவிக்கும் வந்துருவோம்ங்களே, அரசியலுக்கு மட்டும் இல்ல. ஆமாங்க ஐயா. இன்னொரு விஷயம் எனக்கு ஆக்சுவலா போன தடவை சொல்லும் போது தோணுச்சுங்கய்யா, எப்படி நம்ம மனசு நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்படின்னு ஒரு என்னைக்கு அந்த சமயத்துல நமக்கு தெளிவு ஏற்பட்டுதோ அந்த உடம்புனோட இயக்கத்துல நம்ம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி என்னைக்கு மனதனுடைய இயக்கம் சுதந்திரமானதுதான் அப்படின்னு நமக்கு என்னைக்கு தனக்குள்ள அந்த தெளிவு ஏற்பட்டுதோ அந்த அந்த கணத்துல இருந்து நம்ம மனதனுடைய இயக்கத்துல நம்ம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோங்க. அந்த அந்த புரிதல் தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்டா அமைஞ்சதுங்க எனக்கு. ரொம்ப நன்றிங்க. உடல்லையாவது வந்து குணமான தன்மை இருக்கு, குணம் இல்லாத தன்மை இருக்கு. மனசுல அப்படி தன்மை இருக்கு, டபுளே கிடையாது இல்ல ஒண்ணே, அது எது இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி நன்றி வெங்கடேஷன், மீட் பண்றோம். மாதவன் ஃப்ரம் நெய்வேலி. மாதவன் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம்.
மாதவன் அன்மியூட். ஆ கேக்குதுங்க. ஆ பேசுங்க பேசுங்க கேக்குது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்போ ஐயாவினுடைய புரிதல் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை என்கிற ஞானமோ நம்மளுடைய அகத்துல நமக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற புரிதல் அது ரெண்டும் வந்திருக்குங்கய்யா. இது வந்து நாம இப்போ ஒரு புது மொழிய கத்துக்கிறது மாதிரி இருக்குங்கய்யா. நாம இப்போ அதை பிரயோகப்படுத்துறதுக்கு அதுல நிபுணத்துவம் ஆக்குறதுக்கு ஆவறதுக்குன்னு கொஞ்சம் நாள் பிடிக்கும் இல்லைங்கய்யா. இல்ல அங்க வந்து உங்களுக்கு அவ்வளவுதான், நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க அவ்வளவுதான். கன்க்ளூஷனுக்கு பிறகு நீங்க அதுல ஒண்ணும் நீங்க ஒன்னும் மாற்றமோ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுமோங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கன்க்ளூஷன் இருக்கறத அப்படியே ஏத்திட்டு அந்த ஃப்ளோல போக வேண்டியதுதான். சைக்காலஜிக்கலா வந்து உங்களை எந்த குவாலிட்டிலயும் வைக்கணும்ங்கற ஒரு முடிவில்லைங்கும்பொழுது உங்களுக்கு வேலையை முடிஞ்சுக்கிறதுல அப்புறம் வேலை எல்லாம் புறத்துல தானே, புறத்துல நாவலா தான் இருக்கும், நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும், என்னென்னலாமோ சூழ்நிலைகள் இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதும் உங்களுடைய வேலையுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி மனசை வடிவமைக்கிறதுங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்களை வடிவமைக்கிற மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல உங்களை ஏதோ ஒரு இதில் ஷேப் பண்ணணுங்கிற வேலையே முடிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நீங்க ஷேப் பண்ற வேலை எங்க இருக்குன்னா புறத்துல மட்டும்தான் இருக்கு. புறத்துல நீங்க அப்படியே விடவும் முடியாது. இயற்கையா எல்லாமே இயற்கையா செயல்பட்டு போட்டோம், இறைவன் பார்த்துட்டோம்னுட்டுலாம் விட முடியாது. அவங்க நீங்க தான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அகத்தை பொறுத்த அளவுல மட்டும் கம்ப்ளீட்டா போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு. இந்த அகத்துல இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் புறத்துலயும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குயா. ஆமா அதான் நம்ம சொல்றோம்ல, நீங்க ஞானிகள் பெரியிட்டா உலகமே நல்லா இருக்கும்னு சொல்றோம்ல, உங்க செயலையே நல்லா ஆகாது, நல்லா தானே செய்யும். நல்லதுங்க, அதுக்கு தான் அதான் கேக்குறேன், அதான் கேட்டேன். அதாவது புரிதலுக்கும் அந்த அதை முழுக்க முழுமையா நம்ம இதுல எடுத்துக்கிறதுக்கு நாளாகுமான்னு கேட்டு கேட்கறதுக்காக வந்தேன். எனக்கு புரிஞ்சிருச்சுங்க நீங்க சொன்னது. அந்த அந்த டைம்ல இருந்தே அந்த கணத்துல இருந்தே அந்த சைக்காலஜிக்கலா ஒரு லிபரேஷன் வந்துருச்சுன்னா அது அப்படியே தான் இருக்க போகுது. நல்லதுங்க. மியூட் பண்றேன் மாதவன் உங்களை. ஐயா 8:00 ஆயிருக்கு. சரி, என்ன ஏதோ கேள்வி இருந்தனா ஒரு 10 நிமிஷம் பாப்போம், அதுக்கு பிறகு இல்லனா ஓகே. ஓகே. கேள்விகள் ஐயாட்ட கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராம்தாஸ் ஃப்ரம் சேஆர். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்ம புரிதல் அகத்தை பொறுத்து புரிதல் பிரகாரம் பொறுத்து அகத்தை பொறுத்தவரையிலும் எந்த வித பிரச்சனையும் இல்லையா ஐயா. ஆனா புறத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்ம உயிர் வதை செய்து நம்ம வதை உயிர் வதை பத்தி உயிர் உயிரை கொள்றதே ஒரு நியாய தர்ம பிரகாரம் தவறுன்ற மாதிரி தோணுது. அதையே வந்து நம்ம சமைச்சும் சாப்பிடும் போது தப்பா தானே தோணுது. உங்களுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கோவிட் வைரஸ் வந்திருக்கு, அதை வச்சுக்கிடுறதா கொல்றதா? கொல்லணும் ஐயா. அது ஹிம்சைக்கு வந்துட்டீங்களா? அஹிம்சை விட்டுட்டு அதாவது அதெல்லாம் பத்தி எல்லாமே தன்னால சரியா வரும். இப்ப நீங்க வந்து ஜீவகாரணியம் தான் பெருசுன்னுட்டு என்னன்னா அந்த ஒரு காலத்துல வரும். அது நீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்க அளவுல முடிஞ்ச அளவுல நீங்க இது பண்ணிக்கிடுங்க. ரொம்பவும் போட்டு நம்ம வந்து செயல்கள்ல ரொம்ப போட்டு ரொம்ப ஈடுபட்டு கிடக்கணும். முடிஞ்ச அளவு தான் நல்லது பண்ணுங்க. சரிங்க சரிங்க. எல்லாம் மற்றவங்க எல்லாம் போய் நம்ம ரொம்ப திருத்தம்ட்டு ரொம்ப பார்க்க வேண்டாம். முதல்ல உங்களை ஓரளவு நீங்க உங்களுக்கு ஒரு பாதை இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையை நல்ல பாதையா வச்சுக்கிடுங்க. அப்புறம் காலப்போக்கில் உலகமே நல்லா வந்துடும். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. ஐயா கேளுங்க. அடுத்து இந்த நம்ம வந்து நம்ம வந்து போது மன நிறைவுக்காகவசம் வேலை செய்யறோம் இல்லையா, புறத்துல எதை அடைஞ்சாலும் வந்து திருப்தி கிடைக்க மாட்டேங்குது, அடுத்து 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 போய்கிட்டே இருக்குது. இதை சமன் செய்யறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? இல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலையே செய்யணும்ன்ற முடிவு பண்ணி செய்யுங்க. சில நேரங்களில் செய்ய வேண்டிய வேலை கூட செய்ய முடியாம கூட போயிடும். பட் இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையில உங்க கவனத்தை வச்சுக்கிடுங்க. உங்க கவனம் வந்து வேலையே செய்யறதுதான் முக்கியம். திருப்தி கிடைக்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது. திருப்தி வந்து திருப்தி ஆனாலும் ஓகே, வாங்கினாலும் ஓகே. மன இயல்பை பத்தி நம்ம யோசிக்காதுங்க.
பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா ஒரு ஆர்வம் வந்துடும், அந்த ஆர்வமே உங்களை கூட்டிட்டு போகும் செயலை நோக்கி. அதனால முடிஞ்ச அளவுல செயலை நோக்கி திரும்புற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க, ஓகே ஐயா, நன்றி ஐயா. குமரேசன் ஃப்ரம் ஸ்பெயின் அட்மிட் பண்ணிருக்கேன். குமரேசன் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்ப நம்ம அகத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம அகத்தை வந்து அந்த ஃப்ளோல வந்து விட்டுறோம். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தூங்க மற்ற நேரங்கள்ல வந்து நம்ம மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்கனால அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து வேற பக்கம் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து இப்ப தூங்க போறோம் அப்படின்னா வந்து அந்த அகம் வந்து உள்ள ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்ப நமக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அந்த அந்த உணர்ச்சிகளுக்கு வந்து நம்ம உட்படுறோம், அத கோபம் இல்ல ஒரு வருத்தம் ஏதோ சம்திங் வர்றதுக்கு வந்து அதை நான் கண்டுக்காம விடுறதுனா என்னோட கவனம் நான் எங்க இருக்கணும் அப்போ? இல்ல அதாவது இப்ப நீங்க வந்து தூக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா தூக்கம் வராது. அதுவே வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நீங்களே ஏதோ ஒரு நிர்பந்தம் பண்ற மாதிரி ஆயிரும். அது தூக்கமும் கூட உங்களை அறியாம நேச்சுரலா வரணும். அது சைக்கலாஜிக்கலா வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பார்க்க போனான்னு சொன்னா ஒரு வேலையை செய்வீங்கன்னு சொன்னா தான் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்து வந்து வேலை செய்ய வைக்கும். இப்போ உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவசியம் இல்லைங்கும் போது நீங்க ரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, இப்போ தூங்குற மட்டும்தான் வேலை. இப்போ இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வேற எதையாவது ஒரு எண்ணம் வந்துருது, அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும்னு எண்ணம் வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க போஸ்ட்போன் பண்ணிங்க, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எந்த வேலையுமே கையில எடுக்கலாங்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தாட்டுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வராது. ஏதோ ஒரு கேஷுவல் தாட்டு தான் வரும், அந்த தாட்டு வந்து உங்களுக்கு தூக்கத்தை கூட கொண்டு வரும். அந்த நேரத்துல அந்த நம்ம கவனத்தை எங்கயா வைக்கணும்? நம்ம வைக்கணும்னு நினைச்சா போராட்டம் வந்து அதனால எங்கேயுமே வைக்க வேண்டாம், அதுவா எங்க வேணாலும் போயிட்டு போட்டோம். நீங்க அது தாட்டா வச்சுடுங்க, திங்கிங்கா மாத்தாதுங்க. ஓகே, ஏன்னா அது ஃபோர்ஸா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஃபோர்ஸா இருக்கிறப்ப வந்து அந்த நாட்களை நடந்தது பூரா நினைவுக்கு வருது, மறுநாள் நடக்க போறது நினைவுக்கு வருது, அப்ப ஒரு கொந்தளிப்பா இருக்கு. சோ நம்ம வந்து அத நாளைக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணிருங்க, முடிவு பண்ணிருங்க, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருங்க. இப்போ அவசரம் ஒண்ணும் இல்லல்ல, நாளைக்கு அவசரம் அவங்களுக்கு நீங்க வேலை செஞ்சு ஆகணுமே, அதனால நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு நீங்க நீங்க பொறுப்பு எடுக்காதுங்க, அதுவா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு. நீங்களா எதையாவது இழுத்து பிடிக்கலன்னா அது அதுவாவே போயிடும். நீங்க அது போகாம இருந்தா நீங்க எங்கேயோ உங்களை அறியாமலே இழுத்து பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போ. படையுடைய கவனமா இருக்கணும்னாலே படையுடைய போராட்டம் வந்துடும், அதனால அந்த கவனமா இருக்கணுங்கிற வார்த்தையை கூட விட்டுருங்க. ஓகே ஓகே சரிங்க, முயற்சி பண்றேன். நன்றி. நெக்ஸ்ட் முகமது, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஹலோ, பேசுங்க. கேக்குது ஐயா, நான் பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாமாங்க ஐயா? நான்ங்கறது பத்தி அன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் தான் ஐயா. அத எந்த எந்த கிளாரிஃபிகேஷனே கூட இல்லனா அடுத்த அவள புரோகிராம் பண்றவங்க கேளுங்க. இன்னைக்கு இந்த ஞானம்ங்கற சம்பந்தமா ஏதாவது இதுவரைக்கும் நம்ம பேசினதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா? சரிங்கயா. ஓகே, நன்றி மாமத். ராதாகிருஷ்ணா, சிங்கப்பூர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப ஞானத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து அகத்துல வந்து ஒன்னும் செய்யறது இல்லைன்றோம்ல, அதே சமயம் அதே மாதிரி புறத்துல வந்து வேலை இல்லாதப்ப பெரும்பாலும் சும்மா உட்கார முடியறது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போவாங்க, இல்லாட்டி ஏதாவது இது பண்ணுவாங்க. இது இப்படிதான் இயற்கையா இருக்குமா அது ஐயா? அதாவது சும்மா பெரும்பாலும் பாருங்களா, சும்மா உட்கார மாட்டாங்க, ஏதாவது தேவையில்லாதது இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு தான் போகும். அப்படிதான் இருக்கும் இயற்கை, அப்படிதான் இருக்கும். ஹலோ 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 அங்க ஏதாவது சம்
கனெக்ஷன் நினைக்கிறேன். ஐயா இந்த ஆக்டிவிட்டியை காணும். ஐயா கேக்குதா? ஐயா ஜியோ மணி இல்ல அங்க நெட் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. ஓ சரி, நீங்க பேசலாம், கண்டினியூ பண்ணுங்க. ஓடிக்கிட்டேதான் இருக்காங்க எல்லாரும் பெரும்பாலும். அதாவது வாட்ஸ்அப் பாக்குறது, ஹேண்ட் போன பாக்குறது, இல்ல என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி தேவையில்லாம ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இயற்கையவே இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருக்குமா? அதாவது இப்ப நீங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டீங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கிடுங்க. நீங்க இது தப்பு அது தப்புலாம் பார்க்க வேண்டாம். அதுக்காக நம்ம வந்து நீங்க வேலையை விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட் போனீங்கன்னு சொன்னா அது வேலைக்கு பாதிக்கும். ஒருவேளை என்டர்டெயின் பண்ணலாம், என்ன தப்பு? என்டர்டெயின்மெண்ட் கூட பண்ணிக்கிடுங்க. பட் என்னன்னு சொன்னா ஒரு அளவோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நம்ம மயக்கி போடக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதனால என்டர்டெயின்மெண்டே எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு மண்ணியா கையாளணும், ஒரு நியூட்ரலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு அளவோட வச்சுக்கணும். என்டர்டைன்மெண்ட்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிடக்கூடாது. பிறகு வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்ய முடியாம என்டர்டைன்மெண்ட் நேரத்தை போக்குற மாதிரி. ஐயா அப்புறம் ஒரே ஒரு க்வெஸ்சன் ஐயா, இது வந்து நான் ரியலா ஃபேஸ் பண்றது, இந்த வேலை நேரத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்ப ஈவன் வீட்டுல கூட சரி, சும்மா இருக்கப்ப பாத்தீங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பகல்லையும் சரி, கொஞ்சம் எனக்கு வந்து தூக்கம் வந்து அதிகமா தான் இருக்குது. நைட்ல ஒரு 9 நேரம் 10 நேரம் தூங்கினா கூட பகல்ல சும்மா இருந்தேன் வைங்களா, ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருது. அது அது அளவோட வச்சுக்கிடுங்க. சில பேர் வந்து ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாலும் தப்பு, ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா வேற நீங்க ஏதாவது நீங்க மாறுது, சும்மா இருக்கிற நேரத்துல வேற ஏதாவது ஒர்க், உங்களுக்கு டைம் பாசிங்க வேற ஏதாவது ஒர்க் வச்சுக்கோங்க. தூங்குறதுங்கிறது பகல்லன்னா ஒரு அளவோட சின்ன ஒரு மேப் இந்த மாதிரி சிம்பிளா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஏதாவது ஒண்ணு குடிக்கலாம். தூக்கம் போடுறா இருந்தா நைட்ல வச்சுக்கோங்க. பகல்ல ரொம்ப நன்றியா. அப்புறம் ஒரே ஒரு சின்ன கருத்து, இந்த நீங்க பைபிள் வேர்டிங் சொன்னீங்களா, அது அப்படியே எக்ஸாக்டா இருந்ததுயா. நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனா அது எப்படி வந்ததுன்றது சொல்லவே இல்லை. நானும் அதே தான் சார் ஃபீல் பண்ணேன். சரி சரிங்க, ரொம்ப நன்றியா. ஆமா ஆமா ஆமா, அதே அதான் ஐயா. அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல நான் இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து, இந்த ஞானத்தை பத்தி நம்ம நெருக்கமானவங்கிட்ட சொன்னா அவங்க ஒண்ணு அதை கேர் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கவங்கிட்ட சொல்றப்ப கொஞ்சம் கவனிக்கிறாங்க ஐயா. நீங்க ஒரு அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறேன்னு சொல்லி போதிச்சாலும் எல்லாரும் ஓடத்தான் செய்வாங்க. அதனால மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அவங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி சொல்லுங்க. அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பிரச்சனை ஆஸ்பெக்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்லணும்னா அந்த தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் ஞானத்தை போதிக்கல, அதெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ற மேட்டரா தான் போதிக்கிறோம். அந்த மாதிரி சில இதுல எப்படி பிரச்சனை அணுகிறதுங்கிறத கற்றுக் கொடுங்க. ஞானம்ங்கிற டைட்டில் கீழே யாராவது ஒண்ணு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஞானத்தை போதிக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா, சைக்கலாஜிக்கலா நம்ம ப்ராப்ளத்துல எப்படி இருந்து டீல் பண்றது, எப்படி அதுல இருந்து மாட்டிக்கிடாம விடுபடுறதுங்கிற மாதிரி இதோட நம்ம பைனலிஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே.
ஐயா நான் ரேகா. என்னோட ஃபோன்ல சார்ஜ் கம்மி ஆயிட்டதுனால என் பையனோட ஃபோன்ல வந்திருக்கேன். பையன் பேர் ஹேமந்த். நீங்க சொன்ன மாதிரி ஞானம் வந்து இப்போ காஞ்ச இலை சருகு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி இப்போ உங்க உங்களோட புக்கு படிக்கும் போதோ இல்ல ஏதாவது டாக் கேட்கும் போதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். அப்போ அது அதையும் வந்து லெட் கோ பண்ணணுமா? அதுதான் ஞானமா? ஞானங்கிறது நாம சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும் என்ன ஃபீலிங் வந்தாலும் சரி என்ன தாட் வந்தாலும் சரி அது வந்து நேச்சுரல்ன்ட்டு எடுத்துடுங்க. இயற்கைட்டு நம்ம வந்து மழை பெய்யுது வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு குறை காண முடியாது இல்லையா. சரி அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நம்ம நம்ம செயல்களை தகுந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். அதுகிட்ட நம்ம வந்து ஒன்றும் குறை கண்டுகிட்டது இல்லை. அதே மாதிரி மனசினுடைய இயற்கையான தன்மையில அது ஏங்கிற மாதிரி நம்ம இருந்ததுன்னா அது எல்லாமே கரெக்ட் தான்ங்கிற மாதிரி அதனால பொறுத்த அளவுல அது கரெக்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிடுற ஒரு ஒரு முடிவுக்கு வராத நம்ம ஞானம்னு சொல்றோம். வேற நீங்க செயல்கள்ல தான் உங்களுடைய நீங்க சாதகமானது பாதகமானதுங்கிறதெல்லாம் செயலை பொறுத்த அளவுக்கு இருக்கு. செயலை பொறுத்த அளவு நம்ம என்ன செய்யணும் அதுதான் செய்யணும். திட்டமிட்டு செய்யணும். சில நேரங்களில் அவசரமா திட்டமிடுறது கூட நேரம் இருக்காது, அவசரமா கூட செய்யணும். அது செயலை பொறுத்தளவு. சைக்கலாஜிக்கலா பொறுத்தளவுன்னா அது இயற்கை நிட்டு எடுத்துக்கலாம். அதுல குற்றமே கண்டுபிடிக்காதுங்க. அது வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆனா குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். ஓகே ஐயா, ரெண்டு பேர் கைய தூக்கி இருக்காங்க, அவங்க ஜியோமணியா பதில் சொல்லட்டுமா இல்லாடி? எப்படியா கட் ஆகுது உங்க வாய்ஸ் கேக்கல? ஜியோமணியா பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்ற மாதிரி அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்ட்.